எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தண்டல் சேனல்ல இருந்து பூங்கடி பேசுறேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது வாழைப்பூ கிளீன் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தியும், நம்ம வாழைப்பூ செலக்ஷன் பத்தியும் பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம டெய்லர் வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால அதையும் போய் பாருங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வாழைப்பூ செலக்ஷன் பத்தி சொல்லிக்கிறேன் பாருங்க. இது நான் நேத்து வாங்கி வச்ச பூ, அதனாலதான் இங்க பாருங்க இதெல்லாம் அதுவே விரிஞ்சிருக்கு. நீங்க கடையில பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அது ஃப்ரெஷ்ஷான பூ இல்ல நேத்து பூன்னு சொல்லி. உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இன்னைக்கு இதை வீடியோ எடுக்கிறேன். இப்போ ஒரு இதழை நீங்க இப்படி பிரிச்சீங்கன்னாலே அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷானதா அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த லேசா கருப்பு கருப்பா இருக்கு பாருங்க, அது ஒரு நாள் ஆனாதான் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு மூணு பூவை நீங்க பார்க்க முன்னாடியே இந்த இதழெல்லாம் பிரிச்சிருவாங்க. இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, இந்த கணு கணுவா இருக்கும். அப்படின்னாலும் பழைய பூ இதெல்லாம் எதுவுமே இல்லாம கீழே வரைக்கும் நம்மளுடைய இதழ் இருந்தாதான் ஃப்ரெஷ்ஷான பூன்னு அர்த்தம். சரி, ஓகே, இது சும்மா சின்ன டிப்ஸ். இப்ப வந்து நம்ம போயிடலாம் வீடியோக்குள்ள. இப்ப நம்ம இந்த இதழ் ஒன்னொன்னா இந்த மாதிரி எடுக்க எடுக்க நமக்கு வாழைப்பழம் எப்படி அந்த சீப்பு சீப்பா இருக்கோ அது மாதிரி தான் இந்த பூவும் இருக்கும். இது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பழம். ஓகே, இந்த மாதிரி எடுத்துட்டோம். குறிப்பிட்ட அளவு வரைக்கும் இந்த மாதிரி தான் நாம் எடுக்கணும். ஒன்று ஒன்றா தான் வரும். இந்த பெரிய பெருசு பெருசா இருக்கிறது வந்து ஒன்று ஒன்றா வரும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த தோல் வந்து வெள்ளையா வரும் சில கொஞ்ச நேரம் எடுத்ததுக்கு அப்புறமா. இப்பவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. முதல்ல வந்து முதல்ல ரெட் கலரா இருந்த பூ இப்ப நம்ம எடுக்க எடுக்க வெள்ளையா ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த பூவோட கலரும் வெள்ளையாயிடும். அது வரைக்கும் நாம எடுக்கணும். எடுத்துட்டு நான் காட்டுறேன். இப்போ சில இடத்துல இந்த மாதிரி கருப்பு கருப்பாக வரும். அந்த ஒரு இதை மட்டும் நாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணும்போது. மற்றதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஒன்று மட்டும் நாம் அது மாதிரி சில இதழில் வந்து வரும் பாருங்க. சில இதழில் வந்து இது மாதிரி வரும். இப்போ வந்து மேக்சிமம் பாருங்கள் இந்த ப்ரௌன் இல்லாமல் இது வரைக்கும் வந்துடுச்சு. இதை நாம் உடச்சிடலாம். ரொம்ப நீட்டமாக ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸில் பட்டதுன்னா கண்டிப்பாக இந்த கரை வந்து போகவே போகாது. அதனால் ட்ரெஸ்ஸில் படாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பு வந்து கையில் ஒட்டாது. நான் எண்ணெய் தேய்க்கலை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதையே நான் காட்டுறேன். இதை இப்படி அழுத்துனீங்கன்னா அது விரிஞ்சுக்கும். இது வந்து நம்ம பேப்பர் கவர் மாதிரி ஸ்ட்ராங்காக ஒன்று இருக்கும் ஒரு இதழ், அதை எடுத்து நம்ம கீழே போட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இது நரம்பு மாதிரி இருக்கும். இது வேக வச்சாலும் வேகாது, நமக்கு செரிமானமும் ஆகாது. இதை எடுத்துடுறோம். ஒவ்வொரு பூலையும் இது இருக்கும் பாருங்கள். இந்த ரெண்டையும் நாம் எடுத்துடணும். இப்படி மொத்தமாக இருந்ததுன்னா நுனியில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா ஃபுல்லாகவே மலர்ந்துக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி இந்த எல்லா பூவையும் எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு நான் காட்டுறேன். நம்ம ஏற்கனவே எடுத்ததெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு எனக்கு. டக்கு டக்குன்னு எடுத்து பழகிட்டீங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ இதுவான வேலை கிடையாது. நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து முதல்ல வந்து பெரிய பெரிய நரம்பாக நமக்கு வந்து இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது முதல்ல எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இந்த நடுவில் இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கிறது, அது மாதிரி இந்த பேப்பர் மாதிரி இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்.
நம்ம உள்ள இந்த மாதிரி சின்ன பூவா ஆக ஆக என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த நரம்பு வந்து பாருங்க உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உடைய ஆரம்பிச்சதுன்னா நம்ம எடுக்கவே தேவையில்லை, இதை அப்படியே போட்டுடலாம். இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன டவுட், அந்த நுனியில் இருக்கிறத கிள்ளி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இனிமேல் நம்ம எடுக்கவே தேவையில்லை, இதை எல்லாத்தையும் அப்படி அப்படியே நம்ம போட்டுடலாம், இதுக்கு மேலே எடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தோல்லாம் போடுறதில்ல. பாருங்க இதெல்லாம் நான் போட மாட்டேன், இன்னும் நல்லா எடுத்துகிட்டு தான் போடுவேன். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உரிச்சிங்கன்னா உரிக்க உரிக்க இது மாதிரி வந்துடும். வர வர நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். இது வரைக்கும் நாம் எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்க உள்ள வந்து ஒரு சில பூவில் இது மாதிரி உள்ள கருப்பு கருப்பாக இருக்கும். இந்த கருப்பாக இருக்கிறத வந்து நாம் போட வேணாம், இதை வந்து எடுத்துக்கி போட்டுடலாம். நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ ரொம்பவே உடம்புக்கு நல்லது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது. ஒரு 10 மினிட்ஸுக்காக நம்ம வந்து அதை வாங்குறது இல்லை. சில பேருக்கு க்ளீன் பண்ணுற முறையும் தெரியாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு 1/2 hour வேணால் ஆகலாம். அதனால் இவ்வளோதான். இதுக்கடுத்து இதை நாம் அப்படியே கட் பண்ணியே போட்டுடலாம். நாம் எடுத்த பூவில் இங்கே பாருங்கள் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு பூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வாழைப்பூ க்ளீனிங் நம்ம நல்லா சுத்தமாக பண்ணியாச்சு. Thank you for watching, friends.